ரெமோ அப்படிங்கற இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த வாரம் ஃபுல்லா ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுட்டு இருக்கு. அக்டோபர் 7ஆம் தேதி சிவகார்த்திகேயன் நடிப்புல ரெமோ படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த படத்துல சிவகார்த்திகேயன் லேடி கிட்ட போட்டுட்டாரு அப்படிங்கற ஒரே காரணத்துக்காகவே படத்துக்கு ஏகப்பட்ட ப்ரமோஷன்ஸ் ரசிகர்களும் ஏகப்பட்ட வெயிட்டிங்கோட இந்த படத்தை பயங்கர ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ற 24AM ஸ்டுடியோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்தை இங்க மட்டும் இல்ல அப்ராட்லயும் ரிலீஸ் பண்றாங்க. குறிப்பா ஜப்பான் ஜெர்மனி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது ரீசன்ட்டா இருந்த நியூஸா இருந்தது. அண்ட் இப்போ இந்த படத்தை கேரளாலயும் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். நம்ம இளைய தளபதி விஜய்க்கு கேரளால ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க, டை ஹார்ட் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். சோ ரெமோ படமும் அங்க ரிலீஸ் ஆக போறது அடுத்து கேரளால சிவகார்த்திகேயனுக்கும் அப்படி ஒரு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்மள ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அண்ட் சிவகார்த்திகேயன் இதன் மூலமா ஒவ்வொரு இடமா தன்னோட ஃபேன்ஸோட எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ட் இப்போ கேரளாலையும் அதிகரிச்சுக்க போறாரு. ரீசெண்டா அங்க நடந்த இந்த படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில இவர் ரசிகர்கள் கிட்ட பேசின அந்த உரையாடலாம் பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமா ரசிகர்களை கவர்ந்திருக்கு. குறிப்பா ஒரு ரசிகரே வந்து சிவகார்த்திகேயனை கலாய்க்கிற அளவுக்கு அவ்வளவு க்ளோஸா வந்து ரசிகர்கள் கூட இவர் வந்து பேசிட்டு இருந்திருக்காரு. என்ன சார் இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, கிழிஞ்சு போன ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ரசிகர்களே வந்து சிவகார்த்திகேயனை கலாச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் தமிழ் ரசிகர்களோட மனசை மட்டும் கவர்ந்தவர் இல்ல, எல்லா விதமான ரசிகர்களையும் தனக்குள்ள கொண்டு வரக்கூடிய திறமை இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. சோ ரெமோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியா இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமா வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. சோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி